ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மவ்யாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாதஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம்சி சடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரு எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயினமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் ஸ்ரீயதிரா டக்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரஸ்தூர்யுக்ததாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தா மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகானம் ஷடாரி நாமானுமஹம் ப்ரபத்யே சூழ்விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகொந்தே. எம்பெருமானை பற்றி சொல்லும் போது வாழ்புகழ் நாரணன் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே ஆழ்வார் எம்பெருமானுடைய புகழ் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் வாழ வைப்பது, வாழ்விக்கும் புகழை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கல்யாண குணங்கள் எல்லாம் வாழ வைக்கக்கூடியது. அது இந்த இடத்துல சொல்லுவதற்கு அழகா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய லோகத்துக்கு வருகிறவர்களை எப்படி சந்தோஷமாக எம்பெருமான் அவர்களை எதிர்கொண்டு அழைக்கிறான் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கல்யாண குணம் இங்கே இருக்கு. உபநிடத்திலே சொல்லப்பட்ட ஒரு குணம் அது. அதனால அடியார்களை வாழ வைக்கக்கூடியவன், அதனாலே புகழ் பெற்றவன் அந்த எம்பெருமான். தன் அடியார்களை தன் திறத்திலே கூட்டிக் கொள்ளும் பொழுது ஆதிவாகிகர்களை எல்லாம் இட்டு அவர்களை உபசாரங்கள் எல்லாம் செய்ய வைத்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கும் முறைப்படியான உபசாரம் விசேஷமான உபசாரங்கள் எல்லாம் பண்ணி கூட்டிக் கொள்கிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்ற விஷயம் என்பதை நாம் அவதாரிக்கையில பார்த்தோம். இதிலே ஒவ்வொரு பாசுரத்திலையும் இப்போ இந்த சூழ்ச்சியும் படிமுகில்ல அழகா சாதிக்கிறார். எம்பெருமான் எப்படி கூட்டிக் கொள்கிறான் அப்படின்னு அதுல முதல் பாசுரத்திலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய பிரகிருதிகள், இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுகிறார்கள்.
ஏன்னா எம்பெருவானுடைய சீவை கொண்ட லோகத்துக்கு ஒருவன் போய் சேருகிறான் அப்படின்னா அப்ப மேகம் சந்தோஷப்படுறதாம். சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழைக்கின. சமுத்திரம் சந்தோஷப்பட்டதாம். ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின. இதுலயும் ஒரு ரசம், ஒருத்தர் பாட்டு பாடினா ஒருத்தர் நடனம் ஆடணும், ஒரு வாத்தியம் ஒரு நடனம், பாட்டு விளையாட்டோட வாத்தியம் நடனம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி மேகம் வாத்தியம் அடிக்க சமுத்திரங்கள் எல்லாம் நடனம் ஆடின. ஏழு பொழிலும் வளம் ஏந்திய அப்படின்னா அழகா சொன்னார். அடுத்து இரண்டாவது பாசுரத்துல ஆகாசத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்கள் கூட ஒரு சீவைஷ்டவன் அப்படி பரமபதத்துக்கு போகிறான் அப்படிங்கிறதை பார்த்து அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இரண்டாவது பாசுரத்துல இப்ப பார்க்க போறோம். நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்விண்ணில் நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. இந்த சீவைஷ்டவர்களுக்காக, சீவைகுண்டம் ஏறப்போகும் சீவைஷ்டவர்களுக்காக எப்படியெல்லாம் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத நாலு விஷயம் இந்த பாட்டுல இருக்கு. ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விஷயம். முதல் வரி, நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில். நன்னீர் முகில், நல்ல நீர் நிறைந்திருக்கின்ற மேகங்கள் எல்லாம் நாரணன் தமரை கண்டு அப்படின்னா இந்த நாராயணனுடைய பக்தர்கள், நாராயணனுடைய சேஷர்கள், அவர்கள் எல்லாம் இப்படி பரமபதத்துக்கு எழுந்தருள போகிறார்கள் என்பதை பார்த்து உகந்து மேகங்கள் சந்தோஷப்பட்டன அப்படின்னு அர்த்தம். நன்னீர் முகில்னா நல்ல நீர், ஜலம் நிறைந்திருக்கக்கூடிய முகில், மேகங்கள் அப்படின்னு அர்த்தம். மிகவும் சந்தோஷித்து, சந்தோஷித்து என்ன பண்ணித்து அப்படின்னா சந்தோஷித்து மேலும் மேலும் சூழ்சும் வன்மிகள் தூயம் முழைக்கின அப்படின்னு சொல்ற மாதிரி முழக்கி கொண்டே இருந்தன, மேக கோஷம் வந்துட்டே இருந்தது. அப்படி அது சந்தோஷமாக இருந்தது. நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், மேகங்கள் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அந்த மேகத்துக்கான தேவதைகள் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி தேவதைகள் சந்தோஷப்பட்டா பிரகிருதிகள் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பல இடத்துல உண்டு. எப்படியா இருந்தாலும் ஆஞ்சநேயர் அவர் வந்து சமுத்திரத்தை தாண்டே கிளம்பும் பொழுது தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். அதனால என்னாச்சுன்னு கேட்டா, காற்று சுகமாக வீசித்து வெயில் குறைவாக இருந்தது, சமுத்திரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சமுத்திரத்தில் இருக்க பர்வதங்கள்லாம் ஆஞ்சநேயருக்கு இடம் கொடுத்தது அப்படின்னா இருக்கு நிறையா. அந்த மாதிரியாக நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் அப்படின்னு சந்தோஷப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு கால் தூரிய முழக்கி நிற்கின்றன இல்லை உத்தரோத்தரம் சந்தோஷியா நின்றன அப்படின்னு, அதாவது போன பாட்டுல இதெல்லாம் வாத்திய கோஷம் அடித்தது அப்படின்னு சொன்ன, வாத்திய கோஷம் அடிச்சுட்டு அப்படி நின்று விடல, சிவசமயம் கெட்டி மாடம்னா உடனே கெட்டி மாடம் நடிப்பார் ரெண்டு நிமிஷம், அதுக்கப்புறம் பட்டுன்னு நின்றுடுவான், அந்த மாதிரி இல்லை. இது மேலும் மேலும் சந்தோஷம் அதிகமாயிண்டே இருந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டுல இரண்டாவது வாட்டி அதையே சாதிக்கிறார். அடுத்த விஷயம், இரண்டாவது விஷயம், பூரண பொற்குடம் பூரித்தது உயர்விண்ணில். உயர்விண்ணில் மேல இருக்கக்கூடிய ஆகாசத்துல, அதாவது மேகங்கள் தான் போன பாட்டிலேயே சொல்லியாச்சு, மேகத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஆகாசம், அதுல பூரண பொற்குடம் அப்படின்னா பூர்ண கும்பங்கள், ஜலபூர்ணமான கும்பங்கள், அதுவும் சுவர்ண கும்பங்கள், பொன் குடம், அதையெல்லாம் பூரித்தது அப்படின்னா சித்தமாக இருந்தது, எங்கும் நிறைக்கப்பட்டன வியாபிச்சு இருந்தது, எங்க பார்த்தாலும் பூர்ண கும்பமாவே இருக்கான். அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, ஆகாசத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் இவனை வரவேற்பதற்காக பூரண பொற்குடங்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அது தேவர்கள்லாம் வந்திருக்காங்கிறத பூரணம், எங்க பார்த்தாலும் ஆகாசத்துல எங்க பார்த்தாலும் பூரண பொற்குடமாகவே இருக்கு, பூர்ண குண்டமாகவே இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். பூரண பொற்குடம் பூரித்தது உயர்வின் நில், அதனால ஆகாசத்துல எங்க பார்த்தாலும் பூர்ண கும்பமாகவே இருந்தது அப்படின்னா தேவர்கள் எல்லாம் அதையெல்லாம் ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதை பிள்ளான் அழகா சாதிக்கிறார். ஆகாசச்சரரான தேவாதிகள் ஆகாசத்திலே பூர்ண கும்பங்களை பூரித்தார்கள் அப்படின்னு அழகா சாதிக்கிறார்.
தேவர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். மூணாவது விஷயம், நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன, ஜலம் நிறைய இருக்கக்கூடிய கடல்கள் எல்லாம் நின்று அப்படின்னா ஸ்திரமாக நின்று நிலையாக ஆர்த்தன அப்படின்னா அதெல்லாம் சந்தோஷம் அது கோஷம் செய்தன. சமுத்திரத்தில் ஒரு கோஷம் இருக்கும், அந்த கோஷத்தோட அதுவும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு அர்த்தம். இதுவும் போன பாட்டுல சொல்றதுதான். ஏன்னா ஆழ்கடல் அலைத்திரை கையெடுத்து ஆடின அப்படின்னு சொன்னார். இப்போ அதேதான் சமுத்திர கோஷத்தை சொல்ற, நீர் அணி கடல்கள் ஹர்ஷோதய சமுத்தரள சலில சந்தோகத்தாலே தரிசனீய தவங்களான. கடல் எப்பவுமே அலை பொங்கித்தனா நல்லா இருக்கும். கடலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அலைகள் தானே. அந்த அலை எத்தனை உசரம் வந்தாலும் கரையிலேருந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், உள்ள போய் மாட்டிக்க கூடாது. நல்ல உசரமா அலை வந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி பௌர்ணமியில அலைகள்லாம் நல்ல உசரத்துக்கு வருமா, 10 அடி உசரம் வரைக்கும் கூட அலையெல்லாம் வரும். நான் பார்த்திருக்கேன், நானே நேரம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இப்போ இவர்கள் எல்லாம் இந்த சீவைஷ்டவர்கள் வானேற போகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அந்த சமுத்திரத்துக்கு சந்தோஷம் வர, அதனால அலைகள் எல்லாம் அதிகமாக, அதனால சமுத்திரத்துல எப்பவுமே ஒரு கோஷம் ஒண்ணு இருக்கும், சமுத்திர கோஷம்னே சொல்லுவாத. அந்த கோஷம் வந்து நின்று ஆர்த்தன ஸ்திரமாக நின்று அந்த சமுத்திர கோஷம் கேட்டுண்டே சந்தோஷம், சமுத்திர கோஷம் இட்டுக்கொண்டே இருந்தது சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அத்தனை சந்தோஷத்தோட இருந்தது அப்படிங்கிறத சொல்ற. நீர் அணி கடல்கள் நின்று ஆர்த்தன. அடுத்து நாலாவது விஷயம், நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. எல்லா இடத்துலுமே எந்த லோகம் பண்ணாலும் அந்த லோகத்தில் இருக்கிறவர்கள் நல்ல தோரணங்கள், பெரிய பெரிய தோரணங்கள் எல்லாம் கட்டி வைத்து இவனை வரவேற்றார்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்களை வரவேற்றார்கள். தோரணம் நல்லா ஒசர்வம் நல்லா கட்டியிருக்கலாம். நெடுவரை தோரணம், மலை போல நீண்டு இருக்கக்கூடிய கம்பங்கள், அந்த கம்பங்கள்ல தோரணங்கள் அதெல்லாம் அவர்கள் ஏற்பாடு பண்ணி அத்தியுன்னத ஸ்திர பிருகத்தர ஸ்தம்ப சோபிதங்களான தோரணங்களை நிறைத்துன்னு வரிசையாக வைத்து அப்படின்னு வரிசையா தோரணம் கட்டி வச்சிருக்கான். இவனுக்கு ஒரு கௌரவத்துக்காக, அது மட்டுமல்ல எங்கும் தொழுதனர் எல்லாரும் கைகூப்பி பிரணாமம் பண்ணி இவனை வரவேற்கிறார்கள். வாங்கோ வாங்கோ அப்படின்னு பிரணாமம் பண்ணுகிறார்கள், கைகூப்புகிறார்கள், தொழுது தொழுது வரவேற்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நெடுவரை தோரணம் நிறைத்து, நிறைத்துன்னா வரிசையாக வைத்து, நிறைனா வரிசைன்னு அர்த்தம். வரிசையாக தோரணங்கள், உயர்ந்த தோரணங்களை எல்லாம் வைத்து உலகே உலகத்தில் இருப்பவர்கள் அந்தந்த உலகத்தில் இருப்பவர்கள் தொழுதனர் இவனை கைகூப்பி தொழுது வரவேற்றார்கள் அப்படின்னு நாலு விஷயத்தை சொல்ற. பாசுரத்தில் நாலு வரையில நாலு, நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. அதே நாலு விஷயத்தையும் பிள்ளவனும் அப்படியே அழகா சாதிக்கிறார். நாரணன் தமரை கண்டு மேகங்கள் உகந்தன, இது முதல் விஷயம். ஆகாச சரரான தேவாதிகள் ஆகாசத்தே பூர்ண கும்பங்களை பூரித்தார்கள், இது ரெண்டாவது விஷயம். உயர் விண்ணில் அப்படின்னு இருக்கிறபடினால இங்க நடந்தது போன பாட்டுல சொல்லியாச்சு, ஆகாசத்துல தேவர்கள்லாம் பூர்ண கும்பங்களை பூரித்தார்கள். மூணாவது விஷயம், நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன, பாசுரத்தை அப்படியே எழுதிட்டார். நாலாவது, நெடுவரை போலே இருந்த தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகங்கள் என்கிறார். லோகத்துல எல்லாருமே இப்படி தொழுது உலகுன்னா உலகத்தினர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், பிரணாமம் செய்து கொண்டிருந்தார்கள். வரவேற்புல முக்கியமானதே பிரணாமம் தானே, கை கூப்பிடுறதா இல்லையா? ஒருத்தர் வரவேற்கணும்னா சாதாரண ஒரு மனுஷன் வரவேற்கணும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன கேட்டா, வரவேற்கணும்னா பெரிய மக்களுக்கு கை கூப்பினா அதுவே பெரிய வரவு, சுவாகதம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருத்துல. நல்வரவு, வெல்கம், சு ஆகதம் சம்ஸ்கிருத்துல. சு ஆகதம்னா சூனா நல்லா, ஆகதம்னா வரவு, அதுதான் நல்வரவு, அதுதான் வெல்கம். வேற எதுவும் வாயால கூட எதுவும் சொல்ல வேண்டாம், கையை கூப்பிட்டு இருந்தாலே போதும், அதுவே ஒரு பெரிய சுவாகதம், அதுவே நல்ல வரவேற்பு அப்படின்னு தான் நமக்கு வழக்கத்துல இருக்கு.
அந்த மாதிரிதான் இங்க அழகிய சொல்ற. நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தோழுதான உருளகே, எல்லாம் எந்தெந்த லோகத்துல ஆகாசத்தில் இவா போனாலும் அங்கே எந்தெந்த தேவர்கள் இருக்காலோ அவர்கள் எல்லாருமே தோழுதனர், கை கூப்புகிறார்கள். அப்படின்னா கை கூப்பி வரவேற்கிறார்கள். அப்படி கை கூப்புற ஒரு சிம்பல், நம்ம தேசத்துல கை கூப்பினாலே ஒரு வரவேற்பு நல்வரவு அப்படிங்கிறதுக்கு படமே போட்டுருவான், பார்த்தா கை கூப்பின்னு இருப்பா யாராவது ஒருத்தர், அதுதான் நல்ல அடையாளம். அந்த மாதிரி எல்லாருமே கை கூப்பி வரவேற்றார்கள் அப்படின்னா. அடுத்த பாசனம், தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர் மழை பொழிவனர் பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தற்கு என்று வந்து எதிரே அப்படின்னு. இப்ப இந்த பாட்டுல ஆதிவாகிக லோகங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இவனை வரவேற்றார்கள் அப்படிங்கிற, பகுமானம் செய்தார்கள் அப்படிங்கிற விஷயம். முதல் பாட்டுல பூலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவனை பகுமானித்தார்கள் அல்லது கொண்டாடினார்கள். இரண்டாவது பாட்டுல ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கொண்டாடினார்கள். இப்படியே மெதுவா இப்ப மூணாவதுல பிரதானமான விஷயத்துக்கு வந்திருக்கார். ஆதிவாகிக்கர்கள், இவர்களை பத்தி முதல்ல சொன்னேன். ஆதிவாகிக்கர்கள் அப்படின்னா எழுந்துருள பண்ணுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். சீவை கொண்ட லோகத்துக்கு போறவாளை அந்த லோகத்துக்கு எழுந்துருள பண்ணுவதற்கு சில பேரை எம்பெருமானே நியமித்திருக்கிறான். அக்னி தேவன் முதலானவர்கள் அவர்கள் 12 பேர், அவர்களுக்கு ஆதிவாகிகர்கள் அப்படின்னு பெயர், வேதத்திலே இருக்கிற பெயர் அது. அந்தந்த ஆதிவாகிகர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லோகம் இருக்கு, அந்த லோகத்து வழியா தான் இவன் போகணும், போறவர் சீவை கொண்டம் போறவர். முதல் லோகம், இரண்டாவது லோகம், மூணாவது லோகம், ஒவ்வொரு லோகமா தாண்டி போகணும். அந்தந்த லோகத்துல அந்தந்த ஆதிவாகிகர்கள் நல்ல பகுமானங்கள் எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்துல விஷயம். இங்க தொழுதனர் உலகர்கள் அப்படின்னு சொல்லச்ச, உலகர்கள் அப்படின்னா அந்தந்த ஆதிவாகிக லோகத்திலே இருப்பவர்கள். அந்தாவது ஒவ்வொரு தேவர்களுக்கும் அவரவர்களுக்கும் ஒரு லோகம் இருக்கு. அர்ச்சிகி அப்படின்னா அர்ச்சியர் லோகம்னு ஒரு லோகம், அதுல அர்ச்சியர் தேவன் இருக்கார், அவர் தான் அக்னி தேவன். அப்புறம் அகர்லோகம் அப்படின்னு ஒரு லோகம், அங்க இருக்கிறது தான் அகர் தேவன் அப்படின்னு பெயர், அவன் தான் பகல் தேவன் அப்படின்னு தமிழ்ல சொல்வோம். இந்த மாதிரி அந்தந்த லோகத்தில் இருக்க தேவர்கள்லாம் இவனை வரவேற்கிறார்கள், வரவேற்கிறார்கள் அப்படிதான். தொழுதனர் உலகர்கள், அந்தந்த லோகத்தில் இருப்பவர்கள் கை கூப்பி கொண்டிருந்தார்கள், அஞ்சலி பந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஆதிவாகிக லோகர்கள், உலகர்கள்னு போட்ட அப்படின்னால அந்தந்த உலகத்திலே அவ சொந்தக்காரர்களா இருப்பவர்கள் அர்த்தம். அதாவது ஒரு கிரகத்துல இருந்தா அந்த கிரகத்தை கிரகசுவாமி அப்படின்னு சொல்றோம், ஒரு ஊர்னா அந்த ஊர்க்காரன் சொல்றோம். அது மாதிரி இவா லோகக்காரர்கள், அந்த லோகமே அவளுடைய லோகம்தான். இப்போ நம்மளை பார்த்து என்ன கேட்பா அப்படின்னா, உங்க ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டான்னா, நம்ம இந்த ஊர் திருவனந்தபுரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவர்கள்ல இவர்கள் பேருக்கு ஒத்தொத்தர் பேர்ல ஒவ்வொரு லோகமே இருக்கு போல இருக்கு. அகர்லோகம், ஆதித்ய லோகம், சந்திரலோகம் அப்படியே ஒத்தொத்தருக்கும் ஒரு லோகம் இருக்கு. அதனால நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்க மாதிரி நீங்க எந்த லோகம்னு கேட்டுப்பா, நான் இந்த லோகத்துல இருக்கேன், இந்த லோகத்துல இருக்கே மாத்திரம்ல அந்த லோகத்துக்கு சுவாமியா இருக்கா அவள்லாம், அவளுடைய தான் அந்த லோகமே. அதனால உலகர்கள் அப்படின்னா தனக்கு என்று உலகத்தை கொண்டிருக்கும் ஆதிவாகிகர்கள் அப்படின்னு அர்த்தம். லோகத்திற்கா எல்லாரும் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க வரல, முன்னாடி போன பாட்டுல அப்படி வந்தது ஆகாச லோகத்துல இருப்பவர்கள் அப்படின்னு, இங்க அப்படி இல்லை. லோகஸ்தஜனங்கள் தத்தது ஆதிவாகிக லோகங்களில் உள்ள ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். அவர்கள் தொழுதனர், தங்களுடைய சேஷத்துவ அனுரூபமாக அஞ்சலி பந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு. அவர்கள் சேஷர்கள், தாசபாவத்தில் இருக்கிறபடினாலே இங்க பாகவதர்கள் வந்தானா அவளா கை கூப்பி தொழுகிறார்கள். பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே, தொழுதனர் உலகங்கள், அப்புறம் தூபனல் மலர் மழை பொழிவனர் கை கூப்புகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் தூபம் நல்ல மலர் மழை புஷ்ப வருஷம் எல்லாத்தையும் பொழிந்தார்கள். தூப வருஷம் புஷ்ப வருஷம்னு வச்சுப்போம். தூபம் அப்படின்னா நல்ல புகையெல்லாம் சேர்த்து வச்சு அதை சமர்ப்பித்தார்கள் அர்த்தம். தூப வருஷம்னா அந்த தூப்பமே மழை மாதிரி ஆச்சுன்னா நல்லா பரவி இருந்ததுன்னு அர்த்தம். நல் மலர் மழை, நல்ல மலர் மழை, இந்த நன்கரு முன்னாடி கூட சேர்த்துக்கலாம், நல்ல தூபம். அப்புறம் நல்ல புஷ்ப வருஷம்,
இதையெல்லாமும் பொழிந்தார்கள், பொழிந்து கொண்டு இருந்தார்கள். யாருக்கு அப்படின்னா, பூமியன்று அளந்தவன் தமர் முன்னே, பூமியன்று அளந்தவன், அன்று ஒரு கால் பூமியை அளந்தானே வைகுண்டன் எம்பெருமான், அவனுடைய தமர்கள் அவனுடைய தாசர்கள் அவர்கள் சீவை கொண்டம் போகிறார்கள். அந்த சீவை கொண்டம் போகிற அந்த தாசர்கள் முன்னாடி இவர்கள் தொழுதனர், தூப்பனல் மலர்மழை பொழிவனர் அப்படின்னு. அதாவது சீவை கொண்டம் போகிறவர்களை அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லும்போது பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே அப்படின்னு அழகா சாதிக்கிறார். திரிவிக்கிரமனாய் அளந்து கொண்டவனுடைய சுகியர் முன்னே ஸ்ரீ வாமன பிரம்மச்சாரியாய் போய் மகாபலியை வஞ்சித்து பூமியை அளந்து கொண்டு வந்த விசித்திர சரித்திரத்தாலே வசீகத சித்தராய் கொண்டு அவனுக்கு அசாதாரண சேஷதை கரிசிகராய் இருந்து வைத்து திருநாட்டுக்கு நலவா நிற்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய புரோபாகத்திலே அப்படின்னு சொல்றார். அதாவது எம்பெருமான் அன்னைக்கு பூமியை அளந்தான் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு விஷயம் இருக்கு. பூமி மொத்தத்தையும் அளந்தானா, பூமி மொத்தத்தையும் தனக்கே உரிதாக ஆக்கி கொண்டான்னு அர்த்தம். எல்லாரும் நீங்க எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள், பூமி மொத்தத்தையும் தன் திருடையால அளந்து இது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டான் எம்பெருமான். இப்ப பூமியில இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே எம்பெருமானுடைய தாசர்கள் அப்படிங்கிறது அங்க ஸ்பஷ்டமா தெரியுது. ஏன்னா இப்ப இந்த பூமியே அவனுடைய இதுன்னா, அப்ப நாமெல்லாம் அவனுடைய குடிமக்கள் தானே, அவனுடைய தாசர்கள்னு ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருவடியினால அளக்கிறான் இல்லையா, அப்ப எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே தானே இருக்கார்கள். அதனால இது மொத்தமே எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கு, நம்ம எல்லாருமே அவனுடைய தாசர்கள். சராசர வச்சீகரகா சரண பங்கஜேன அங்கிதம்னு சுவாமி தேசியன் சொல்ற, எல்லா திருவடியினால அடையாளம் விட்டுட்டானாம், எல்லாம் என் காலுக்கு கீழே தான் அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் தாசர்கள் தான், அதை நாம புரிஞ்சுக்கலாம். அங்க எம்பெருமானுக்கு வசப்பட்டதுதான் இந்த லோகம், எம்பெருமானுடையதுதான் இந்த பூமி, நாம் எல்லாரும் அவனுடைய திருவடி கீழே இருக்கக்கூடிய அவனுடைய தாசர்கள் அப்படிங்கிறத காமிச்ச பெருமாள் அந்த திரிக்ரமாவதார பெருமாள். அதனால அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டுதான், எம்பெருமானுக்கு தாசருங்கிறத புரிஞ்சுட்டுதான் நாம சரணாகிதி பண்ணி சீவைகுண்டம் போகிறோம். சீவைகுண்டம் போய் நீங்க என்ன பண்ண போறோங்கோ அப்படின்னு கேட்டானா, அங்க போய் அந்த திருவடியை சேவிக்கணும் அப்படிங்கிறா. எம்பெருமானுடைய திருவடி, பூமி இழந்தவனுடைய திருவடியை சேவிக்கணும். ஏன்னா அந்த திருவடியினுடைய வைபவம் தான் எங்களுக்கு இந்த விஷயமே புரிஞ்சுது, இல்லாட்டா இந்த விஷயமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா பூமியை மொத்தத்தை வளர்ந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மகாபலி ஏதோ உரிமை கொண்டாடினா என்னுடையதுன்னு, அது கிடையாது, இது என்னுடையதுன்னு எம்பெருமான் இந்த வைபவம் இருக்கோ இல்லையோ, இதிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் எம்பெருமானிடம் சரணாகதி செய்பவர்கள். அவர்கள் அதே எம்பெருமானுடைய அதே திருடைய சீவை கொண்டல் குத்துல சேவிக்கணும்னு ஆசையா போறா. ஆளவந்தார் சாதிக்கிற அவரை திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி அப்படின்னு சாதிக்கிறார். கதா புனசங்கா ஆரம்பிக்கிறார். அதாவது எம்பெருமானே தன் திருவடியை கொண்டு வந்து நம்ம தலையில வைத்தான் திருவிக்கிரமன். இப்ப நாம என்ன பண்ண போறோம், சீவிக்கணும் போனா நம்ம தலையை கொண்டு போய் அவன் திருவடி கீழே வைக்க போறோம். ரெண்டுத்துக்கு அதான் வித்தியாசம். அவன் திருவடியை கொண்டு வந்து தலைமையில வச்சான், நாம தலையை கொண்டு போய் திருவடி கீழே வைக்க போறோம். விஷயம் ஒண்ணுதான், ஆனால் திருக்குற பெருமாள் தானே வந்து அனுகிரகம் பண்ணார். இப்ப கடைசியில அதனுடைய பலனாக நாமே போய் எம்பெருமானை சேர்ந்து, பிராப்தியமான எம்பெருமானை சேர்ந்து அந்த திருவடியை அனுபவிக்க போறோம். அதனால அந்த ஒரு எண்ணத்திலேயே போராளாம் இவா, எப்ப திருக்கிறவனுடைய திருவடியை சேவிக்கணும் அப்படின்னு. அப்போ பூமி என்று அளந்தவன் தமர், பூமியை அன்று அளந்தானே அவனுடைய பக்தர்கள் இவர்கள், அவர்களுக்கு முன்னாடி இவர்கள் நல்ல மலர் மழை பொழிவனர் அப்படின்னாச்சு. தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர் மழை பொழிவனர், பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே, எழுமினென்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள். இரண்டு பக்கமும் முனிவர்கள் அப்படின்னா மௌனத்தில இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் இசைத்தனர், நல்ல கானமாக பாடினார்கள். அழகா பேசினான்னு அர்த்தம். சில பேர் பேசுறதே பாட்டு மாதிரி இருக்கும், அது மாதிரி அழகாக அவர்கள் பேசுகிறார்களாம். என்ன சொல்றா அப்படின்னா, எழுமின் என்று இந்த வழியாக எழுந்தருள வேணும், இந்த வழியாக எழுந்தருள வேணும், சீவை குண்டத்தை போறவர்க்கு இதுதானே வழி, வழி இது வைகுந்தர்க்கு, வைகுந்தர்க்கு வைகுந்தம் போகிறவர்கள்லாம் வைகுந்தர்கள், வைகுந்தர்க்கு இது வழி, இதுதான் வழி, இந்த வழியால வாங்கோ, இந்த வழியால வாங்கோ அப்படின்னு அவர்கள் அதை மதுரமாக சொல்லுகிறார்களாம், பாட்டாக சொல்லுகிறார்களாம்.
வைகுந்தர்க்கு வழி இது மார்க்கம் இதுவா இருக்கும் என்று இந்த மார்க்கம் தானே வேணும் அப்படின்னு மனசால் நினைச்சுக்கிறானா? அதனால அவர்கள் என்ன பண்ணா, எதிரே வந்து முனிவர்கள் இசைத்தனர், எழுமின் என்று எழுந்தருள வேணும் என்று இருமருங்கு இரண்டு பக்கத்திலும் நின்று கொண்டு இசைத்தனர், பாடினா போலே மதுரமாக சொன்னார்கள் அப்படின்னு அழகா சொல்றார். அதாவது வெறும் கை குப்பினா போறாது, ஏதாவது சொல்லணும், ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாம் அவளுக்கெல்லாம். சரி அங்க போறாங்களா சரி அப்படின்னு கை கூப்பிட்டு அப்படியே போறது கிடையாது. சரி அவர் போறா போறா, அவர் எங்க போறார், ஸ்ரீவைகுண்டம் போறார், அப்படியா சந்தோஷம் அப்படின்னு விடமாட்டாவ. ஸ்ரீவைகுண்டம் போறாரா அப்படின்னா உடனே கிடுகிடுன்னு ஓடி வந்து எழுமின் என்று இருமருங்க ரெண்டு பக்கமும் பார்த்தா எல்லாருமா நின்றுட்டு இங்கனை எழுந்தள்ள வேணும் இங்கனை எழுந்தள்ள வேணும் அப்படின்னு சொல்லி இவனை வரவேற்று பாட்டாக பாடி சர்க்காரங்கள்லாம் பண்றார்கள். ஏன்னு கேட்டா இவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, இவர்கள் மனசுக்குள்ளே பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இரு மருங்கு இசைத்த நர்முனிவர்கள் வழி இது வைகுந்தர்க்கு, வழி இது வைகுந்தர்க்குன்னு மனசுல இருக்கான். வைகுந்தர்க்கு போறவாளுக்கு இதுதானே வழி, அப்ப இந்த வழியில நாம இருக்கோமே, நம்ம பரம பாக்கியம் பண்ணவர்கள் அப்படின்னு அவள்லாம் நினைக்கிறாளாம். எப்பவுமே இந்த திவ்ய தேசத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் ஏழ்ற வீதியா இருந்தா அந்த வீதியில வாடகை எல்லாம் அதிகமா இருக்கும், வீட்டு விலை எல்லாமே நிறைய இருக்கும். சென்னை தெரு, ஏன்னா பெருமாள் ஏழ்றார், அதனால சென்னை தெருல போகாது, அங்க விலை அதிகமா இருக்கும். வெளியில எங்கேயாவது கொஞ்சம் ஒதுக்கு வரவும் பார்த்தா விலை குறையும் அப்படின்னுவான். ஏன்னா பெருமாள் ஏழ்றபடினால பெருமாளுடைய வழி இது அப்படின்னு அதுக்கு கௌரவம் உண்டு மாத்தம் இல்லை, விலை கூட அதிகமா இருக்கு. வரும் ஸ்ரீரங்கத்திலையும் அப்படிதான், காஞ்சிபுரத்திலையும் அப்படிதான். பெருமாள் ஏழ்ற வீதி அப்படின்னா அதுக்கு தனி கௌரவம் உண்டு, மாட வீதி முதலானதுக்கு. அந்த மாதிரி லௌகிகமாகவும் நல்ல கௌரவம் உண்டு, சாஸ்திரிய ரீதியிலும் நல்ல கௌரவம் உண்டு, மரியாதை உண்டு. அது மாதிரி இவர்கள் என்ன பண்றாலும் இந்த அர்ச்சிராதி ஆதிவாதிக்க கணங்கள் தங்க லோகத்துல வழியா எல்லாம் போறாளா வைகுந்தர்கள்லாம். அப்போ வழி இது வைகுந்தர்க்கு, வைகுந்தம் போறவாளுக்கு இதுதானே வழி அப்படின்னு மனசில் நினைச்சேன். ஆகா இப்படி ஒரு வழி இருக்கே அவர்களுக்கு, அந்த வழியில நாம இருக்கோம் இல்லையா, நம்ம தோழியா போறா இல்லையா, நம்ம லோகத்து வழியா போறா இல்லையா, அதுக்கு நாம என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு மனசுலே இதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கலாம். பாகவத விஷயத்தில் சத்கரித்து நாம் கிருதார்த்தராக வேணும் என்று ஆசையாலே அவர்கள் போம் வழியை இப்படி மனசாலே பராமரிசித்து கொண்டு அப்படின்னு. நமக்கு பெரிய பாக்கியம், நம்மளாம் கிருதார்த்தர்களானோம், இந்த வழியா தான் ஸ்ரீவைகுண்டம் போறவர்கள்லாம். நான் சொன்னேன் முதல்ல பெருமாள் ஏழ்ற வழி அப்படின்னா விசேஷம் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவ என்ன சொல்றானா, பாகவதர்கள் ஸ்ரீவைகுண்டம் போறவர்களுக்கு இந்த வழி அப்படின்னு அதையே பெரிய விசேஷமா அவர்கள் நினைக்கிறாளாம். வழி இது வைகுந்தர்க்கு என்று நினைத்து கொண்டுன்னு அர்த்தம். வந்து எதிரே, எதிரே வந்து அவ எதிர வரா, இவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவர் போகும்போது எதிர்க்க வராளாம், வந்து எதிர்க்க வந்து கூட்டுக்கிறா, நீங்க இந்த வழியா வரணும் இந்த வழியா வரணும்னு. ஏன்னா தங்காத்திலே நின்று இவ வரைச்ச சரி வாங்கோ அப்படின்னு சொல்றது இல்லை, அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பான். யாரா அதிதி வந்தா வச்சுக்கோங்க, வந்தாங்களா வாங்கோ அப்படின்னு வா, அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப சந்தோஷத்தினாலே தங்களுடைய எல்லைகளை கடந்து எதிரே வந்து அப்படிங்கிறார். தங்க ஆத்த தாண்டி தங்க லோகத்தை தாண்டி எதிர வந்து இந்த லோகத்துக்கு வரைச்சி அவ எதிர வந்து ஐயோ வாங்கோ 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 சந்தோஷத்தோட கூப்பிடுறாள். யார் அப்படின்னா முனிவர்கள், இத்தனைக்கும் அவர்களை முனிவர்கள், மௌனத்துல இருக்கிறவர்கள் அர்த்தம். பேச மாட்டா, எப்பவுமே பகவத் சிந்தையில இருக்கிறோம் நிறைய பேச மாட்டா, பகவத் அனுஷ்டானத்துல இருக்கோம் நிறைய பேச மாட்டா. அனுஷ்டானத்துல இருந்தா எப்படி பேச முடியும், அனுஷ்டானத்துல இருந்தாலே பேச முடியாது. பகவத் பரமான அனுஷ்டானத்துல இருக்கிறவர்கள், பகவத் பரமான கைங்கரியத்துல இருக்கிறவர்கள் நிறைய பேச மாட்டார்கள். ஏன்னா கைங்கரியம் தான் செய்யணும் தவிர பேச்சுக்கு இடம் கிடையாது. அது மாதிரி பகவானை தியானம் பண்ணிட்டு இருப்பவர்கள், ஜபம் பண்ணிட்டு இருப்பவர்கள் அவளும் பேச மாட்டா. முனிவர்கள் அப்படின்னா மௌனத்துல இருப்பவர்கள் அப்படின்னா இதுக்காக தனியா மௌனத்தை எல்லாம் சங்கப்பிச்சுண்டு அப்படி இருக்கிறவர்கள்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். எம்பெருமானை மரணம் செய்து கொண்டு அதனாலே வார்த்தையை தவிர்ப்பவர்கள் அப்படின்னு. அவாக்கி அநாதரகான வேதத்துல ஒரு இடத்துல ஒரு பெருமானை பத்தி சொல்லிச்ச. அதாவது என்ன கேட்டா, எதுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா பேசுவோம், இந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணும்
அப்படின்லாம் பேசுவோம். ஒரு காரியமும் வேண்டாம் பெருமாள் உள்ள இருக்கார் அப்படின்னு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அப்ப பேச மாட்டா அவர்கள். அந்த மாதிரியாக முனிவர்கள் மௌன நிஷ்டர்களான மகரிஷிகள். இதுல இன்னொரு விஷயம் சொல்றார், அதாவது என்ன கேட்டான்னா பகவத் பராளா இருப்பவர்கள் அவர்களும், அதனால தானே இவர்களை எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அதனால அப்படிப்பட்டவர்கள்லாம் மௌனத்தில் இருப்பார்கள். அத முனிகி அப்படின்னா வேதத்திலே வரும். எம்பெருமானை பற்றி இருப்பவர்கள்லாம் அதே சிந்தையில இருப்பாளாம், அதனால வாயில வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன், சதா மனசினாலேயே எம்பெருமானை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இன்னொரு தாற்பயம் என்ன சொல்றாருன்னா, மௌனிகளாயிருப்பாரும் இந்த பாகவதர் திறத்தில் கௌரவத்தாலே அந்த மௌன நியமத்தை தவிர்ந்தார்கள் அப்படின்னு. யாரோடையும் பேச மாட்டாவா, ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் இருக்கச்ச, வெளியில யாரோட இதுக்கு பேசணும். ஆனா பாகவதர்கள், அதுவும் சீவை கொண்டம் போற பாகவதர்கள் வந்துட்டான்னா பேசாம இருக்க மாட்டாரு. அவளோட பேசினாதான் இவ்வாளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், இவ்வாளுக்கு சந்தோஷம், ஏன்னா பாகவதர்களோட பேசணும் அப்படின்னு. அவளுடைய மௌன நியமத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த பாகவதர்களோட கலந்து பேசி எழுந்தருள் வேணும், எழுந்தருள் வேணும், என்ன பாக்கியம். நீங்க எங்கேருந்து வரங்கோ சீவை கொண்டம் எழுந்தருள போகிறீர்களே, இங்கிருந்து வரங்கோ அப்படின்னா நான் கீழே பூலோகத்துல இந்த திவ்ய தேசத்திலேருந்து வரேன், ஆகா ஆகான்னு கீழ்விழுந்து சேவிப்பார்கள். அந்த திவ்ய தேசத்திலேருந்து நீங்கள் எங்க லோகத்து வழியா போறதே எங்களுடைய பாக்கியம்னு சொல்வார்கள், கொண்டாடுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். நிறைய பேசுவா, பேசவே மாட்டா சுவாவத்துல, எம்பெருமான சிந்தையே இருக்கக்கூடாதுன்னு பேச மாட்டா சுவாவத்துல. ஆனா இவாளை பார்த்தா பேச நிறுத்த மாட்டா, அந்த அளவு பேசினவர்களாம். ஏன்னா கௌரவத்தாலே ஒரு சின்ன விஷயம்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சந்தியாவந்தனம் ஜபம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கான். சந்தியாவந்தனம் பண்ணிச்சே பேசக்கூடாது, காயத்ரி ஜபம் பண்ணிச்சா கட்டாயம் பேசக்கூடாது, ஜபத்த நடுவில் என்ன ஆனாலுமே பேசக்கூடாது, பிராணாயாமம் பண்ணிச்சும் பேசக்கூடாது. பிராணாயாமம் பண்ணிச்சா பேச முடியாது, ஏன்னா மூச்செல்லாம் அடக்கிதான் பிராணாயாமம் பண்றோம். மூக்கு நாக்கு எல்லாத்தையும் அடக்கி பிராணாயாமம் பண்ணிச்சா திடீர்னு பேச எப்படி முடியும். ஜபம் பண்ணிச்சும் பேசக்கூடாது. ஆனா அதே ஜபம் பண்ணிச்சா திடீர்னு ஒரு பரம பாகவதர் பெரியவர் மகான் ஆச்சாரியர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரை பார்த்து பேசாம இருக்கக்கூடாது, அவர் ஏதாவது கேட்டா பதில் சொல்லணும். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணலாம், நான் ஜபம் பண்ணிருக்கேன் சரி பண்ணு அப்புறம் பேசினேன் அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அப்படி இல்லை அவர் ரொம்ப அவசியமா உடனடியா ஏதாவது காரியம் கேட்டான்னா அந்த ஜபத்தை அப்படியே நிறுத்திட்டு அவரோட பேசிட்டு அவருக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல ஜபத்தை ஆரம்பிக்கிறார். தப்பு கிடையாது, பேசக்கூடாதுங்கிற நியமத்தை தளர்த்தி கொண்டு பாகவதர்களோட பேசலாம் அப்படின்னு. கோயில்ல போனான்னா பாகவதர்களோட சத்விஷயங்களை எல்லாம் பேசலாம், பொதுவாக கோயில்ல பேசக்கூடாது. கனாபடான் விஷயங்கள், ஆத்து சமாச்சாரங்கள், தெரு சமாச்சாரங்கள், டிவி சமாச்சாரங்கள், இதெல்லாம் கோயில்ல பேசக்கூடாது, பேசினா அபசாரம். பெருமாள் சன்னதியில் போய் இதெல்லாம் பேசுறதுக்கு அங்கேயிருந்து அங்க போறது, பெருமாள் ராஜாதி ராஜா, எதையுமே பேசக்கூடாது அங்க. ஆனால் கோயில இதே பாகவதர்கள் வந்துட்டானா அவளோட பேசாம இருக்க வேண்டாம், அவளை விசாரிக்கலாம், குசல பிரசனம் பண்ணலாம், அவளோட கலந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் பேசி 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 சந்தோஷமா இருக்கலாம். இதுவும் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. ஜபம் மன்னிச்சு கூட பேசலாம் சொல்றது, கோயிலுக்கு போகச்ச கூட பேசலாம் அந்த பாகவதர்களோட, ஆனா வேற விஷயங்கள்லாம் பேசினா தப்பு, பாகவதர்களை கண்டு பேசாம இருந்தா தப்பு. நான் ஒண்ணும் நான் இப்ப ஜபம் பண்ணிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது, தப்பு அது, அது ஒரு அபசாரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி கோயில்ல நான் வந்து அவரை பார்த்தேன் ஆனா கோயில்ல பேசக்கூடாதுன்னு பேசலேன்னுவா, பேசக்கூடாதுங்கிறது வாஸ்தவம், யார் கூட பேசக்கூடாது, பாகவதர்களோட பேசணும், சத்விஷயமா தான் பேசணும், வேற விஷயங்கள்லாம் பேச வேண்டாம். அப்போ அதுக்கெல்லாம் உதாரணமாக இவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, அந்த பாகவதர்களை எதிர்கொண்டு அழைப்பதற்காக முனிவர்கள் அவர்கள் தங்கள் மௌனத்தை எல்லாம் விட்டுவிட்டு, மௌன விரதத்தை எல்லாம் விட்டுவிட்டு, எழுமின் என்று இருமருங்கு ரெண்டு பக்கமும் அவர்கள் அழகா பேசுறாளாம். எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள், வழி இது வைகுந்தற்கு என்று வந்து எதிரே. இங்க இன்னொரு அழகான விஷயம் சொல்ற, வைகுந்தற்கு அப்படின்னா வைகுந்தம் போகிறவர்களுக்குன்னு அர்த்தம். இனிமே தானே வைகுந்தம் போப்பறா, வைகுந்தம் போனப்புறம் தானே வைகுந்தம் இவாளுக்கு அட்ரஸ், இப்ப இவாளுக்கு இத்தனை நாள் பூலோகம் தானே அட்ரஸ், அப்ப இவாளு போய் வைகுந்தர்ன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இல்லையோ,
நம்ம ஒரு ஊருக்கு போனப்புறம்தான் நம்ம அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நமக்கு அங்க விலாசம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எங்க இருக்கோமோ அந்த ஊர் தானே நம்ம ஊர், அந்த அட்ரஸ் தானே நமக்கு சொல்லணும். அது மாதிரி வா வைகுந்தம் இனிமே தானே போப்போற, போனப்புறம் வைகுந்தர்னு சொல்லுங்க. இப்ப இருக்கோமோ இப்ப இந்த பூலோகத்தில் இருக்கவர்கள் தான். அதனால இப்படியே சொல்ல, இல்ல தேவலோகத்தில் இருக்கா, இல்ல ஆத்திவாதிக லோகத்தில் இருக்கா, வைகுந்தம் ஏன் சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சாக்ஷா சுவாமி பதில் சொல்றார். அப்படி இல்ல, வைகுந்தம் தான் இவாளுக்கு சொந்த லோகம், நடுவில் வந்துட்டு போன லோகம் இது, இந்த பூலோகம்ங்கிறதெல்லாம் அவளுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே வைகுந்தம் தான் சொந்த லோகம். நம்ம ஏதோ இங்க வந்துட்டு இதை சொந்த லோகமா நினைச்சுட்டு இருக்கோம். சிலதெல்லாம் பார்த்தோம்னா சொந்த ஊர்னு ஒண்ணு இருக்கும், பிழைப்புக்காக வந்த ஊர்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் சொந்த ஊர் ஸ்ரீகுண்டம் தான், கடைசி நம்ம அங்கதான் போனோம். இது நடுவில் ஏதோ வந்த ஊர் இது, நம்ம கர்மத்தினாலே இங்க வந்திருக்கோம் அவ்வளவுதான். அதனால அவர்கள் எல்லாரையும் வைகுந்தரம் தான் சொல்லணும், வைகுந்தம் தான் அவளுடைய சொந்த ஊர் அப்படிங்கிற அப்படின்னா அதை தான் சொல்லணுமே தவிர கர்மத்தினாலே வந்த ஊர் இருக்கோ இல்லையோ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு. அரண்யத்தில் பிறந்து வளர்ந்த பாலனாயிருந்த குசலவர்கள் பிரபுத்தர்களாய் பெருமாள் இருந்த பின்பு பூர்வம் தாங்கள் நெடுங்காலம் இருந்த இடமான அரண்யமும் பரஸ்தலமாய் திரு அயோத்தியை தங்களுக்கு சுதேசமாய் இருக்குமா போலே. குசலவர்கள் வித்தாந்தத்தை எடுத்து சொல்றார். குசலவர்கள்லாம் காட்டுல வளர்ந்தா, ஸ்ரீராமனுடைய திருக்குமாரர்கள், திருமாவளிய திருக்குமாரர்கள். ஆனா அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சது. அப்புறம் என்ன கேட்டோம்னா அயோத்தியா தான் அவளுக்கு சொந்த தேசம். இப்ப இத்தனை நாளா காட்டுல இருந்தோமே, காட்டுல இருந்தா இருக்கட்டும், ஆனா சொந்த இடம் அயோத்தி தான். அந்த மாதிரியாக இத்தனை நாளா நாம சம்சாரத்துல எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள்லாம் எடுத்து சம்சாரத்துல இருந்தா கூட இந்த பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிறது இருக்கொள்ளும், இது நமக்கு வந்த இடம் தானே தவிர இது சொந்த இடம் கிடையாது, தீவை கொண்டது தான் சொந்த இடம் அப்படின்னு. அதனால தொழுதனர் உலகங்கள் தூபனல் மலர் மழை பொழிவனர் பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தற்கு என்று வந்து எதிரே எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவர் அவர் கை நிறை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே. ஆதிவாகிக லோகத்திலே இருக்கும் ஆதிவாகிக தேவர்கள் எழுமின் என்று இருமருங்கு எழுந்தருளேனும் எழுந்தருளேனும் சொன்னான், கை கூப்பினார்கள். வழி இது வைகுந்தற்கு, வைகுந்தம் போர்வாளுக்கெல்லாம் இதுதானே வழி அப்படின்னு நினைத்தார்கள். தூபநல் மலர் மழை பொழிந்தார்கள், அதெல்லாம் இருக்கு. ஆனா இதோட மாத்திரம் இல்லை, அவர்கள் நிறைய சத்காரங்கள்லாம் பண்றாளாம், பகுமானங்கள்லாம் பண்றா. வெறுமை கை கூப்பி அனுப்பிச்சுடல, ஆத்துக்கு ஒருத்தர் வந்தா அனுப்பிச்சுக்கோங்களேன், பெரியவர் யாராவது ஒருத்தர் ஆத்துக்கு வந்தார்னா, மகான் யாராவது ஒருத்தர் ஆத்துக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, கீழ் விழுந்து சேவிப்போம், நீங்க வந்துக்கிறத எங்க பாக்கியம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது சத்காரம் பண்ணி அனுப்புவோம். நல்ல மகான்களை சத்காரம் பண்ணணும் சுவாமி தேசியனே சொல்லிருக்காரு. நல்ல பண்டிதர்கள், நல்ல ஆச்சாரியர்கள், நல்ல மகான்கள், நல்ல ஞானத்தை கொடுப்பவர்களை எல்லாம் சத்காரம் பண்ண வேண்டும், பண்ணணும். நம்ம ஏதாவது சத்காரம் பண்ணி அனுப்புவோம். இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவரே ஒருத்தர் வந்திருக்கார், நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா அவரை வெறும் அனுப்புறதுக்கு நமக்கு மனசு வராது. ஆனா அவரை கூட்டு உட்காத்து வச்சு ஃபேனை போட்டு உடனே அவருக்கு நல்ல உபச்சார வார்த்தைகள்லாம் சொல்லி கடைசியில போகும்போது அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த ஆதிவாகிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, சேவிக்கிறார்கள், கை கூப்புகிறார்கள், எழுமின் எழுமின் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் இருக்கட்டும், அதோட போறல. அவருக்கு இன்னும் நிறைய உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்றாளாம் அவர்கள். இதை அர்ச்சிராதி போகம்னு சொல்லுவா. அர்ச்சாதி லோகத்திலே போறது மாத்திரம் இல்லை, அர்ச்சிராதி லோகத்திலே அவர்கள் கொடுக்கக்கூடிய போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே போகிறான் அப்படின்னு வரும். அவர்கள் என்னென்ன வரவேற்பு உபச்சாரங்கள்லாம் என்னென்ன பண்றாலோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே அப்படின்னு தேசியம் சொல்றார். இடையிடை ஒவ்வொரு லோகத்திலும் நல்ல நல்ல போகங்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுபவித்துக் கொண்டே போகலாம் அப்படின்னு. அப்படி என்ன போகங்கள்லாம் இவர்கள் பண்ணார்கள் அப்படின்னா, எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர். முதல்ல நல்ல நல்ல இருப்பிடங்கள் அதெல்லாம் இவருக்கு வகுத்து கொடுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம்.
எதிர் எதிர் அப்படின்னா இவா போற வழிக்கு முன்னாடியே முன்னாடியே போய் நல்ல இருப்பிடம் இவா தங்கறதுக்கான கெஸ்ட் ஹவுஸ் முதலானதெல்லாம் தனித்தனியே நிர்மாணம் பண்ணி வைத்து கட்டி வைத்திருக்கலாம். இந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டம் போற யாரு வந்தாலும் அவளுக்கு தனியா பவனங்கள்லாம் கட்டி வச்சிருக்கா ஏற்கனவே, அந்த இடத்துல அவளை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றா. அவள் கட்டி வைக்கலைன்னா கூட புதுசா வர்றவனுக்கும் கட்டுறா. அதனால எதிர் எதிர் அப்படின்னா இவா போற வழிக்கு முன்னாடியே அர்த்தம். போன போன இவளை காக்க வச்சு கொஞ்ச நாள் இரு, உங்களுக்காக இந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் ஓய்ச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கிடையாது. இவா இவா வரப்போறாங்கிறது தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே அந்த இடத்தையெல்லாம் சித்தமாக எடுத்து வைத்து தூய்மையாக எடுத்து வைத்து இவாளுக்கு எந்த குறவும் இல்லாமல் எடுத்து வைத்து அந்த அந்த இடத்துல நீங்க தங்கிக்கணும் அப்படின்னு சொல்றா அவளை. எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தானர். இமையவர் அப்படின்னா கண் இமைக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவா தேவர்களுக்கெல்லாம் கண் இமைக்காது. அது மட்டுமல்ல, இவர்களை கண் இமைக்காமல் பார்த்துட்டு இருக்காளாம் இந்த ஸ்ரீவைகுண்டம் போறவாள. அத்தனை ஆசையோட கொள்ளை ஆசையோடு கூட கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இமையவர்கள். இமையவர் அப்படின்னா கண்ணு கூட இமைக்க மாட்டான் அப்படின்னா அத்தனை கவனமா செய்கிறான் அர்த்தம். கண்ணு மூடாமல் கவனமாக செய்கிறான் அப்படின்னு. சில சமயத்துல கண்ணு இமைக்க கூடாது. கொஞ்சம் ஒரு க்ஷணம் பஸ் டிரைவர் கண்ணு கண்ணு கொஞ்சம் அசந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் அசந்தான்னா பஸ் காலி. அவா கொஞ்சம் கூட கண்ணு அசரக்கூடாது. அசராமல் பஸ் வேகமா ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, கார் வேகமா ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, எதிர்க்க பக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். ஒரு க்ஷணம் ஏமாந்தாச்சுன்னா போகும், எங்கேயாவது கொண்டு விட்டுடும். அதனால இங்கே இருந்து ஓட்டுறவன் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடிக்கெல்லாம் முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டே தான் போவான் இல்லையா. அது அவர்கள் தான் இமையவர்கள், கண் இமைக்காமல் கவனத்துடன் பார்ப்பவர்கள் அர்த்தம். அந்த அத்தனை ஸ்ரத்தையா இவாளுக்கு இவனை வரவேற்பதிலே அத்தனை ஸ்ரத்தையோடு அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை சத்கரிக்கையில் உள்ள ஐகாகிரியத்தை பற்ற சொன்னபடின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஐகாகிரியன்னா ஏகாகிர சித்தாதான். நல்லபடி இவாளை வரவேற்கணுங்கிற அதே எண்ணத்துல இருக்கிறவர்கள், வேற எண்ணம் இல்லை அந்த சமயத்துல. அப்படி இருக்கிறவர்கள் இமையவர்கள். அவர்கள்லாம் வந்து எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், கதிரவர் அவர் அவர் கை நிறை காட்டினர். கதிரவர் அப்படின்னா நல்ல பிரகாசமா இருக்கிறவர்கள். கதிர்னா கிரணம், நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் கை நிறை காட்டினர். அவர்களுடைய கை வரிசையை காமித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா, தன்னுடைய கையாலே பார்த்து எழுந்தருளும் பாய்த்தருளும் ரெண்டு கையும் கூப்பி இப்படி ஏழனம் இப்படி ஏழனம் அப்படின்னு அடையாளம் காமிப்பா இல்லையா, அது வரிசையா இருக்கிறபடியான கை நிறை காட்டினர். நிறை காட்டினா வரிசையாக காட்டினார்கள் அர்த்தம். தங்களுடைய கைகளை எல்லாம் வரிசையாக காட்டினார்கள். பார்த்து எழுந்தருள வேணும் என்று அடைவடவே வழியிலே கை காட்டினார்கள். இங்க பார்த்து எழுந்துடணும் இப்படி எழுந்துடணும் இப்படி எழுந்துடணும் ரெண்டு கையும் சேர்த்து காமிப்பா, மொத்த கையால் காமிக்க மாட்டா, நம்மளே பார்த்துருக்கோம். இப்படி பார்த்து எழுந்துடணும் ரெண்டு கையை கூட்டு கூப்பி அவர்கள் வரவேற்கிறார்கள், கை காட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம். கதிரவர் அப்படின்னா நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள். அவரவர் தங்கள் தங்களுடைய கை நிறை காட்டினர், கை வரிசையை காட்டினார்கள். கை வரிசைன்னா வேற அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம், வரிசையாக கை காட்டி இந்த வழியா எழுந்தருள வேணும் அப்படின்னு நினைத்தார்கள் அர்த்தம். கதிரவருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், நல்ல பிரகாசமா இருக்கிறவர்கள் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, இந்த அட்சயராதி லோகத்துல போற அந்த போகும்போது வரக்கூடிய ஆதிவாயுக்கள் எல்லாமே நல்ல கிரணங்கள் உள்ளவர்கள். யார் யார் மாதிரிதான், அக்னி தேவன் ஆரம்பம், அக்னி தேவனுக்கு நல்ல பிரகாசம் உண்டு. அடுத்து அகர் லோகம், அகர் தேவன்னா பகல் தேவன், அவனுக்கும் நல்ல பிரகாசம் உண்டு. சுக்லபக்ஷம்னா அதுக்கும் பிரகாசம் உண்டு, சூரியன்னா அவருக்கும் பிரகாசம் உண்டு, சந்திரன்னா அவருக்கும் பிரகாசம் உண்டு. நல்ல பிரகாசமா இருக்கிற தேவர்கள்லாம் இந்த வழியில இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அதனால கதிரவர் அப்படின்னா நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியன் முதலான தேவர்கள் அப்படின்னு நாம் அர்த்தம் வச்சுக்கலாம். பொதுவா கதிரவன் அப்படின்னு சூரியனுக்கே பெயர், ஆதித்யனுக்கு பெயர். ஆதித்யனை சொல்றான்னு வச்சுப்போம், மற்றவர்களையும் சொன்னதா வச்சுக்கணும். அப்ப எல்லா தேவர்களும் அங்க இருக்கக்கூடிய அச்சிராதி தேவர்கள் எல்லாருமே அப்படின்னு அர்த்தம். கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர்.
அதிர் குரல் முரசங்கள் அலை கடல் முழக்கொத்த. அதிர்குரல் முரசங்கள் நல்ல அதிரக்கூடிய ஓசையுடைய அந்த முரச வாத்தியம் அப்படின்னு வாத்தியங்கள் எல்லாம் இருக்கு. அல்ல பறை மாதிரியாக முரஜம் அப்படின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல, முரசு அப்படின்னு தமிழ்ல. அதனுடைய துணி எல்லாம் அலை கடல் முழக்கு ஒத்த நல்ல சமுத்திரத்தினுடைய கோஷம் போல அதற்கு உப்பாக இருந்தன இந்த முரசங்களுடைய கோஷம். வழி இது வைவு அதில் மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்க்கே. யாருக்காக இத்தனை பண்ணார்கள்? எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர். இது முதல் விஷயம். கதிரவர் அவர் அவர் கை நிறை காட்டினர். இரண்டாவது விஷயம். அதிர்குரல் முரசங்கள் அலை கடல் முழக்குவத்த. மூணாவது விஷயம் யாருக்காகங்கிறது இப்ப சொல்ற. மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்க்கே. நல்ல தேன் ஒழுகக்கூடிய திருத்துழாயை தன்னுடைய முடியிலே கொண்டிருக்கக்கூடிய மாதவன் லட்சுமிபதி அவனுடைய தமர்க்கு அவனுடைய பக்தர்களுக்காக இத்தனையும் பண்ணினார்கள். எம்பெருமானே இங்க மதுவிரி திழாய் முடி அப்படின்னு சொல்றா விசேஷமாக. என்ன கேட்டான்னா, இவர்களை எதிர்கொள்ளுகைக்காக பெரிய பிராட்டியாரோடே திருத்துழாய் முதலான அலங்காரங்களாலே தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், எம்பெருமானுக்கே கொண்டாடுறான். இவ ரொம்ப பெரியவா, இவ இந்த சீவைகுண்டத்துக்கு வரா இல்லையா, அதுக்காக எம்பெருமான் தன்னைத்தானே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறான். நல்ல புஷ்பங்கள்லாம் தரித்து கொண்டு நல்ல துளசி மாலையெல்லாம் தரிச்சுண்டு தான் அழகா இருக்கணும், இவளுக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தாசாம் ஆவிரபூச்சௌரி ஸ்வயமான முகாம்புஜ சீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மத. கிருஷ்ணன் கோபிகர்களுக்கு சேவை கொடுக்கணும்னு ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தானா, அதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சீதாம்பரத்தை தரித்து கொண்டு ஸ்ரக்வி நல்ல நல்ல மாலைகள்லாம் சொல்லி ஸ்வயமான முகாம்புஜ நல்ல புன்சிரிப்போடு கூட எம்பெருமான் கோபிகர்கள் முன்னாடி தோன்றினான். எப்படி இருந்தான்னு கேட்டா மன்மத மன்மதனா இருந்தானா. கோபியர்கள்லாம் அது நாள் வரை கிருஷ்ணன் தான் மன்மதன் நினைச்சுட்டு இருந்தா. ஆனா இந்த வேஷத்தை பார்த்த பிறகு இவன் மன்மதன் இல்ல, மன்மதனுக்கும் மன்மதன் அப்படின்னு அவள் எல்லாம் முடிவு பண்ணலாம். அதாவது மன்மதர்கள்லாம் சேர்ந்து யார் மன்மதன் தேர்ந்தெடுத்தா இவனே இருக்கும். அவளுக்கு நமக்கு மன்மதன் எப்படியோ அது மாதிரி மன்மதனுக்கும் மன்மதனாக நமக்கெல்லாம் என்ன கேட்டா நாமளா சாதாரணம் அழகுன்னா மன்மதன் தாங்கிற. ஆனா மன்மதனை கேட்டா நான் ஒண்ணும் இல்லை, உங்களை காட்டுல நான் சாதாரணம், அழகுன்னா கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்றான். மன்மதன் எம்பெருமான் அவர்களுக்காக ஒரு வேஷம் எடுத்திருந்து அழகாக பீதாம்பரதரக ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதாக அப்படிங்கிற மாதிரியாக. இப்போ இங்கேயும் இந்த சீவைகுண்டம் போகிறவர்களுக்கு விசேஷமாக சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க நல்ல மாலையை தரிச்சிருந்தான், பீதாம்பரத்தை தரிச்சிருந்தான் அப்படின்னு வருது. இங்க என்ன தரிச்சிருந்தான் அப்படின்னு கேட்டானா, மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்க்கே. நல்ல திருத்துழாயை தன்னுடைய முடியிலே தரித்து கொண்டு இவர்களுக்காக சேவை சாதிக்கிறானாம் எம்பெருமான். பெரிய பிராட்டியாரோடே மாதவன் வேற இருக்கு, அதனால பெரிய பிராட்டியாரையும் கூட்டிருந்து அவரும் நல்ல ஆசிரியம சேவை சாதிக்கிறார், இவரும் நல்ல ஆசிரியம சேவை சாதிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இவர்களை எதிர்கொண்டு அழைப்பதற்காக எம்பெருமான் தானும் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்காக இங்கே ஆதிவாதிக்க லோகத்தில் இருப்பவர்கள் விசேஷமான பகுமானங்கள் எல்லாம் செய்தார்கள். அதான் ஒன்னு வாத்திய கோஷம் செய்தார்கள் அப்படின்றது. ரெண்டு, முதல்ல ஆரம்பத்துல எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் அப்படின்னு நல்ல இருப்பிடங்கள் எல்லாம் வகுத்தார்கள் அப்படின்றது. கதிரவர வரவர் கை நிறை காட்டினர் அப்படின்னு மரியாதையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கை காமிச்சு இப்படி எழுந்திருளேனும். இங்க பிள்ளை சொல்றார் பார்த்தருளீர் பார்த்தருளீர் என்று கை நிறைய காட்டினார். இப்படி பார்த்து வாங்கோ பார்த்து வாங்கோ பார்த்தருள வேணும் பார்த்தருள வேணும்னு சொல்றாளாம். அப்புறம் முரஜ வாத்தியங்கள், இந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கின. அந்த முழக்கம் சர்வலோகத்திலையும் கேட்கும்படியாக முழங்கின. அலைக்கடல் முழக்கத்தன்னு சொல்றாரு இல்லையா, சமுத்திரஜலம் எப்படி எல்லா இடத்துலையும் கேட்குமோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்கும்படி முழங்கினான்னு. இப்ப பிள்ளானுடைய சீசுத்தி, மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்க்கு, இவர்கள் ஒருக்கால் இங்கே பரியோசிக்க பெறுவதுதான் என்னும் ஆசையாலே இவையவர் எதிரெதிர் இருப்பிடம் வகுத்தனாரு. இது ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, பிள்ளான் பதில் சொல்ற. இவர்கள் தான் லோக்க லோக்கமா போயிட்டே இருக்கா இல்லையோ, இவர்களுக்கு தனியா கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு, கெஸ்ட் ஹவுஸ் தான் வச்சிருக்கா இருப்பிடம்னு சொல்ற, புரியணுங்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்றேன். இவர்கள் வந்து தங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டியிருக்கா.
ஆனா இவர்கள் தான் தங்கவே போறது இல்லையே. மேல அடுத்த லோகத்துக்கு போறவா, போற வேண்டிய இடம் சீவைகுண்ட லோகம், நடுவில் போய் தங்கிட்டு இருந்தா எத்தனை நாள் தங்குறது? உண்மையில பார்த்தான்னா சீவைகுண்ட லோகம் போச்ச, நடுவில் ரொம்ப நாள்ல தங்க மாட்டேன். அது கிரமிக்க முக்தின்னு சில பேருக்கு என்ன வருது கேட்டாலும், நடுவில் சில லோகத்தில் தங்கிட்டு முக்திங்கிறது சில பேருக்கு உண்டு, எல்லாருக்கும் கிடையாது. சில வித்தைகள் அது சொல்லியிருக்கு. அப்படி நேரா சீவை கொண்டு தானே போனோம், நடுவில் இந்த லோகத்தை ஒவ்வொரு லோகத்தையும் ஒவ்வொரு வருஷம் இருந்துட்டு போனோம்னா அப்படிலாம் கிடையாது. அதனால வந்தவள் அப்படியே அமிச்சிட வேண்டியதுதான். யார் சீவை கொண்டு லோகம் போறாளோ அவளுக்கு நல்லா புஷ்ப வருஷங்கள் பண்ணி இப்படி இப்படி எழுந்துட வேணும் இப்படி எழுந்துட வேணும்னு சொல்லி அவளை தன்னுடைய லோகத்தினுடைய எல்லை வரைக்கும் கொண்டு விட்டு வழி அனுப்பலாம். ஆனால் இவாளுக்கு என்ன கேட்டா ஒரு ஆசையா, என்ன ஆசைன்னு கேட்டா, இவர்கள் ஒரு கால் இங்கே பரிவசிக்க பெறுவதுதான், இங்க கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசையா. இருந்தா எங்க இருக்கிறது அவ கேட்டா, அவ கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் எல்லாம் தயார் பண்ணி பவனங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இவ ஒரு நாள் இங்க, ஒரு நாள் எனக்காக, ஒரு ரெண்டு நாள், ஒரு மூணு நாள், இல்ல ஒரு வாரம், பெருமாள் ஸ்ரீராமன் தண்டகாரண்யத்துல எப்படி மகரிஷியுடைய ஆசிரமத்துல கொஞ்சம் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாரோ அது மாதிரி இவரெல்லாம் நம்ம நம்ம ஆத்திரை நம்ம லோகத்துல நம்மளுடைய ஆத்திரை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கினா நமக்கு பாக்கியமாச்சே அப்படின்னு ஒரு ஆசையா. அந்த ஆசையினால முன்னாடியே அவர்கள் எதிரெதிர் இருப்பிடம் வகுத்தனர். இவர்கள் ஒரு கால் இங்கே பரிவசிக்க பெறுவதுதான் என்னும் ஆசையாலே இவையவர் எதிரெதிர் இருப்பிடம் வகுத்தனர். அர்ச்சிராதி ஆதிவாகிக கணங்கள் பார்த்தருளீர் பார்த்தருளீர் என்று கை நிறை காட்டினர். கை நிறை காட்டினங்கிறதுக்கு கை காட்டினார்கள், வழி காட்டினார்கள். இப்படி பார்த்து வரணும் பார்த்து வரணும்னு சொன்னாராம். கடல் இறைத்தா போலே முரஜ பணவாதி வாத்தியங்களும் சர்வலோகங்களும் அபிபூரிதமாம்படி முழக்கப்பட்ட அப்படின்னு ஆதிவாதிக்க லோகத்திலே கீழ்பாட்டிலையும் ஆதிவாதிக்க லோகத்துல இப்படி எல்லாம் பூமி இது புஷ்ப வருஷம் செய்தார்கள் அதெல்லாம் இருக்கு. இந்த பாட்டுல இன்னும் விசேஷமா இருக்கு. ஆதிவாதிக்க லோகத்துல இருக்கிற அந்த லோகத்துல அந்த ஒவ்வொரு லோகத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அர்ச்சிகி முதலானவர். அந்த லோகத்துல அவரை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பா, அவர்கள் இவனை வரவேற்றார்கள் மாத்தம் இல்ல, இந்த ஆதிவாயிக்கர் இவர்களே நிறைய சர்க்காரங்கள் எல்லாம் பண்ணார்கள் அந்தந்த தேவர்கள் இருக்கல். அதாவது என்ன கேட்டானா, வரவேற்கணும் அப்படின்னா சில பெரிய மனுஷால என்ன பண்ணுவா, தாம்பே வரவேற்க மாட்டான், தன்னுடைய பிஏ வந்துருவா, ஒரு கார் எடுத்துன்னு போ, நேர ஏர்போர்ட்டுக்கு வருவார், அதுக்கு முன்னாடி ஒரு அட்டையை பிடிச்சு நில்லு, அந்த ஏர்போர்ட்டுக்கு வரவாள் நீ வரவேற்று போ அப்படின்வா. அதே சமயம் பாருங்க, வெளிநாட்டுலேருந்து ஒரு பிரதம மந்திரி வர்றாருன்னா நம்ம பிரதம மந்திரி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு அவரை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை இவர் வெளிநாட்டில் போறாருன்னா அந்த ஊர் பிரதம மந்திரி ஏர்போர்ட் பிரதம மந்திரியே வந்துடுறார், அந்த ஊர் பிரசிடென்ட்டே வர்றார் இவரை வரவேற்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரியாக இந்த ஆதிவாகிக லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாகிக தேவர் இருக்கருள்யோ, அவர் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஆட்களை அனுப்புவார் மட்டுமல்ல அவரே வந்து எல்லாத்தையும் செய்வாராம். அதனால அதுக்காக அதையும் குறிப்பிடுறதுக்காக ரெண்டு பாட்டில் சொல்றார். இந்த பாட்டிலே ஆதிவாயிகள் தாங்கள் செய்யும் சத்காரங்களை அனுசந்திக்கிறார். போன பாட்டில புஷ்ப வருஷங்கள்லாம் பெய்ய வச்சார்கள் அப்படிலாம் வந்தது இல்லையோ, இதெல்லாம் அவளை கொண்டு செய்ய வச்சார்கள் அந்த லோகத்தில் இருக்கவாடலாம். இது இவரே நேரம் வந்து இப்படி வரணும் இப்படி வரணும் எல்லாத்தையும் சொல்லி தாங்களே அந்த கைங்கரியத்திலே ஈடுபடுகிறார்கள், இவரை எதிர்கொண்டழைக்கும் கைங்கரியத்திலே ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாசகத்தில். எதிரெதிர் இவையவர் இருப்பிடம் வகுத்தனர், கதிரவர் அவர் அவர் கை நிறை காட்டினர், அதிர்குரல் முரசங்கள் அலை கடல் முழக்கொத்த மதுவிரி துழாய் முடி மாதவன் தமக்கே மாதவன் தமரென்று வாசலில் வானவர் போதுமின் யமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேதனல் வாயவள் வேள்வியுள் மடித்தே அப்படின்னு. இப்போ இந்த ஆதிவாகிகர்களிலேயே கடைசியில இருக்கக்கூடியவர்கள், அதாவது வருணன் இந்திரன் பிரஜாபதி முதலானவர்கள், அவர்கள் எல்லாரும் இவனை வரவேற்றார்கள் வரவேற்றார்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த பாசுரத்தில் இருக்கு. நம்ம இதை கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுல தாற்பரிய ரத்னாவளி ஸ்தோத்திரத்திலே ஸ்லோகத்திலே
சுவாமித்வாத் சீச நாராயண இதி யசசா விக்ரமாத்விஷ்டபானாம் ஸ்ரீமத்வாத் சக்ரவத்வாத் ஜலநிதி சயனாச்சாபி கோவிந்த பாவாத் வைகுண்டஸ்வாமி பாவாத் அபிச நிஜ ஜனான் அர்ச்சிராத்யாக்யகத்யா ஸ்வம் லோகம் ப்ராபயேத் ஸ்ரீ பதிரிதி கதையாம் ஸ்ரீ ஜடாரித் பபூவ எம்பெருமான் ஆச்சிராதிகத்தினாலே தன்னுடைய பக்தர்களை அழைத்து போகிறான் அப்படிங்கிறது இதுல விஷயம். முதல் பாட்டுல சுவாமித்வாத் ஏழு பொழிலும் வளமேந்திய என் அப்பன் அப்படின்னு சொல்றபடினால சப்தலோகமும் சந்தோஷப்பட்டன அப்படின்னு இருக்க. ஏன்னா சப்தலோகத்துக்கு சுவாமி எம்பெருமான், அவன் லோகத்துக்கு இவன் போறான், அதனாலதான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்தது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை சுவாமி தேசியன் காமிக்கிறாருங்க. ஏழு பொழிலும் வளமேந்துவானே என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஏழு பொழிலும் இருக்க ஏழு பொழிலும் எம்பெருமானை சேர்ந்தது. இவன் எம்பெருமானுக்கு ரொம்ப வேண்டியவன், அதனால இவனை பார்த்தா அதுக்கெல்லாம் சந்தோஷம். சீச நாராயண இது யசசா நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில். இங்கேயும் அதான் நாராயணனுடைய தமர்கள் அப்படிங்கிறபடினாலே மேகங்களுக்கு சந்தோஷமா, தேவர்களுக்கு சந்தோஷமா. ஏன்னா எல்லாருமே அவர்கள் எல்லாருமே நாராயணுடைய பக்தர்கள். நம்மளுக்கெல்லாம் படிகிறப்போ நாராயண் தான், அந்த நாராயணனுடைய பக்தர்கள் இப்ப சீவை கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறபடினால அவ என்ன பண்றா, சொந்தம் கொண்டாடுறா. ஓ, நீங்களும் நாராயண பக்தர்கள், நாங்களும் நாராயண பக்தர்கள், நீங்க சீவை கொண்டு போறது எங்க பாக்கியமும் கொண்டாடுறலாம். அந்த நாரணன் தாமரே அதுக்காக தான் நாரணன் போட்டிருக்கார். நாரணன் தாலே சர்வ விபூதிக்கும் நாயகன் அர்த்தம். இந்த தேவர்கள், இந்த மோட்சம் போறவர்கள், அங்க மோட்சத்தை பெற்று ஏற்கனவே இருப்பவர்கள் எல்லாருக்கும் எம்பெருவான் தான் நாராயணன், எல்லாருக்கும் சுவாமியானவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கும் இல்லையோ. அதனால அப்படிப்பட்ட ஒரு புகழ் சர்வ நியந்தா அப்படின்னு சொல்றேன். ஸ்ரீச நாராயண இதிஹாசசா விக்ரமாத்விஷ்டபானாம் லோகங்களையெல்லாம் அளந்தவன், பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னேங்கச்ச விசேஷமான அர்த்தத்தை பார்த்தோம் நம்ம. அதனால எம்பெருமான் பூமியெல்லாம் அளந்தவன், அதனாலே அவனுடைய தமர்கள் அவனுடைய பக்தர்கள் அதில் ஈடுபட்டு சீவை கொண்ட லோகம் வருகிறார்கள், அவர்களை வரவேற்கிறார். ஸ்ரீ இம்மத்வாத்து ஸ்ரீமத்வாத்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு சியப்பதி மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்க்கே அப்படின்னு அந்த பாசுரத்துல மாதவன் அப்படின்னு வந்திருக்கு, ஸ்ரீயப்பதி அப்படின்னு வந்திருக்கு. அதனாலே ஸ்ரீமத்வாது சியப்பதியா இருக்கிறபடினாலே மாதாவும் பிதாவுமாக ரெண்டு பேருமாக வரவேற்கிறார்கள், அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஸ்ரீமத்வாத்து ஸ்ரீனா சௌந்தர்யம் அழகு சோபை, எம்பெருமான் அலங்காரம் பண்ணிட்டு இப்பதான் ரொம்ப அழகா இருக்கானோ இவர்களை வரவேற்பதற்காக. மதுவிரி துழாய் முடி அப்படின்னு நல்ல திருத்துழாய், அதை தன்னுடைய முடியிலே தரித்து திருமார்பிலே தரித்து தாளினை மேலும் தொடர்முளை தோளினை மேலும் தரித்து கொண்டு எம்பெருமான் அழகாக இவர்களுக்காக சேவை சாதிக்கிற அப்படின்னால இத்தனை நாளா இல்லாத ஒரு சோபா எம்பெருமானுக்கு இப்ப வந்திருக்கிற அப்படின்னால அவன் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான் அப்படின்னா. அந்தந்த உற்சவத்தை செய்யும் போதுதான் தெரியுது, எல்லா உற்சவத்திலும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த உற்சவத்துல பெருமாள் கிட்ட இருக்கே அப்படின்னு தோன்றது. என்ன என்ன ஆனாலும் அந்த உற்சவத்தை காட்டுல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கார், போன வருஷத்தை காட்டுல இந்த வருஷம் அழகா இருக்கார் அப்படின்னு சொல்றான். அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அப்படிங்கிற சுவாமி தேசிகனே பிரம்மோத்சவத்துல சேவிச்சுட்டு முதல் நாள் காத்தால சேவிச்சத காட்டுல ராத்திரி இன்னும் அழகா இருக்கா, மறுநாள் இன்னும் அழகா இருக்கா, மறுநாள் இன்னும் அழகா இருக்கா, மேல மேல அதிகம் அதிகமா சோபை அதிகரிச்சுட்டே போறது. என்ன இருந்தாலும் அது போல வரலன்னு சொல்ல முடியும், முன்னாடி போல இல்லைன்னு அப்படி இல்லை, முன்ன காட்டுல அதிகமா தான் இருக்கு. இந்த மாதிரி அழகை நான் சேவிச்சதே இல்லை அப்படிங்கிறான், ஆனா மறுநாள் சேவிச்சா நேற்று சேவிச்சது வரல இன்னைக்கு அழகா இருக்கார் அப்படின்னு சொல்றான். அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அந்த மாதிரியாக இங்க எம்பெருமான் ஸ்ரீமத் இவர்களுக்காக ஒரு அதிக சோபையோட இருக்கான் அப்படின்னு காமிக்கிறேன். சக்கரவர்த்தாத்து அந்த விஷயம் இனிமே பார்க்கணும். ஆக இப்படி எம்பெருமான் ஆதிவாகிகளை கொண்டு இவர்களை தன் லோகத்திலே கூட்டுக் கொள்கிறான்ங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியில சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.